ஸ்ட்ரெஸ்னால மேஜராக வந்துட்டு ஹேர் ஃபால், மொத்த விஷயம் ஹேர் ஃபால். அப்புறம் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் யூட்ரஸில் ஃபைப்ராய்டு, பிசிஓடி வருது, தைராய்டுங்க. ஐயோ தெய்வமே, அஞ்சில் இல்லை பத்தில் அஞ்சு பேருக்கு தைராய்டாக வருது. இது வந்துட்டு நான் ரொம்ப புதுசாக பார்க்க, ஓகே இதெல்லாம் பழைய கேஸான்னு வச்சுக்கோங்க, பட் தைராய்டு பயங்கரமாக ஒரு கேஸாக இருக்குது நமக்கு. அண்ட் அந்த அந்த மூச்சு திணறல், பால்பிட்டேஷன், ஃபியர், ஆன்சைட்டி வருது. நான் சும்மா தான் இருப்பேன், ஸ்டெப் ஏறினா படப்படப்பு வருது, அது வந்துட்டு நம்மளே அறியாமல். இன்னொன்று டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் வில் லீட் டு டிப்ரெஷன். ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் ஒன்றும் இல்லை, இது ரெண்டும் வேறு. ஸ்ட்ரெஸ்ஸோட நெக்ஸ்ட் டீப் ஸ்டேஜ் தான் டிப்ரெஷன் சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்க வந்துட்டு கை அறுத்துக்க மாட்டான், டிப்ரெஷன்ல இருக்கிறவன் தான் கையும் கழுத்தையும் அறுத்துக்கிறான். அண்ட் லீன் ஆகலாம் இல்லைனா குண்டாகலாம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது ரெண்டு கேட்டகரிஸ் இருக்கும், ஒன்று பசியே இல்லாமல் பட்டி இருந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, இன்னொன்று பிரியாணி ரெண்டு கட்டினா தான் ஒரு நாளைக்கு ரெண்டு பிரியாணி போயே ஆகணும், அப்போ தான் எனக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பி ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் திங் அப்படின்னு